பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றும் நம் மீது நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக, அவனையே அஞ்சிக் கொள்ள வேண்டுமாய் முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ் மனிதனுக்கு அளித்த அருட்கொடைகளில் பல்வேறு அருட்கொடைகள் இந்த உலகில் திரும்ப பெற முடியாதவை, உருவாக்க முடியாதவை. அல்லாஹ் மனிதனுக்கு மிக பெரும் ஞாமத்தை அருளியிருக்கின்றான். அவ்வாறான சிறந்த ஞாமத்துக்களில் ஒன்று மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற நாவு. அல் லிசானு ஞாமத்தும் மின் அல்லாஹி தஆலா. மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாவு, அது அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற அருட்கொடைகளில் பிரதானமானது. அல்லாஹ் தன்னுடைய அருள்முறையில் அதை சொல்லித் தருகின்றான். ஒல் இசானம் வஷஃபத்தை, மனிதனுக்கு நாம் இரண்டு உதடுகளையும் ஒரு நாவையும் கொடுத்திருக்கின்றோம். இதை வைத்து அவன் தான் நாடுகின்றவற்றையும் பேசுகின்றான், தான் எதை விளங்கவில்லையோ அதையும் பேசுகின்றான், தான் நினைத்தவற்றையும் பேசுகிறான், நினைக்காதவற்றையும் பேசுகிறான். அவன் பிறந்ததிலிருந்து இறந்தது வரை பேசிக்கொண்டே இருக்கிறான். மனிதனுக்கு அல்லாஹ் அருளி இருக்கின்ற மிகப்பெரும் ஞாமத்தது. இதை வைத்துதான் அவன் ஒருவர் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்கின்றார்கள், தன்னுடைய உள்ளத்திலே எண்ணி இருப்பதை வெளிப்படுத்துகின்றார்கள். இது அல்லாஹினுடைய ஒரு மிகப்பெரிய ஞாமத்து. எல்லோருக்கும் நாவு இருக்கின்றது, எல்லா படைப்புகளுக்கும் நாவு இருக்கின்றது. ஆனால் பேசக்கூடிய விதத்தில் நாவை அல்லாஹ் மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கின்றார். மிருகங்களுக்கும் நாவு இருக்கின்றது. ஒரு நேரத்திலே சொன்னார்கள் மிருகங்கள் பேசாதவை என்று. அப்படி அல்ல, மிருகங்களும் பேசும். மிருகங்களும் தாங்கள் நினைக்கின்றவற்றை மற்ற மிருகங்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய உணர்வை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆனால் மனிதன் பேசுவது போன்று நாவால் பேச முடியுமா என்றால் முடியாது. அது மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரும் அருள். இது அல்லாஹ்வினுடைய அருள் மட்டுமல்ல, அல்லாஹ்வினுடைய அமானிதமும் கூட. அல்லாஹ் நமக்கு அமானிதமாக இந்த நாவை கொடுத்திருக்கின்றான். இதன் மூலம் எதை பேச வேண்டும் என்பதையும் எதை பேசக்கூடாது என்பதையும் அல்லாஹ் வரையறுத்து சொல்லியிருக்கின்றான். இது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட அமானிதமும் கூட, நேமத்து மட்டுமல்ல. ஏன் அமானிதம் என்று சொல்லுகிறேன்? அல்லாஹ் மனிதன் படைக்கப்பட்ட விதத்தை பற்றி சொல்லும் பொழுது மிக அழகாக தத்ரூபமாக அதை சொல்லிக்கொண்டே வருகின்றான். ஒன்றுமில்லாமல் இருந்த ஒரு மனிதனை நாம் இந்த உலகத்திலே படைத்து அவனுக்கு எதை அருள் செய்தோம், எதை முதலில் படைத்து கொடுத்தோம் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, வஜஅல லக்கும்ஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா. அவனுக்கு நாம் முதலிலே எதை படைத்து கொடுத்தோம் என்பதை சொல்லும் பொழுது முதலில் அவனுக்கு கேள்வி புலனை கொடுத்தோம், செவிப்புலன். ஒரு குழந்தை எப்பொழுது பேச ஆரம்பிக்கின்றது? 8 மாதம் கழிய வேண்டும், 1 வருடம் கழிந்த பிறகுதான் ஒரு குழந்தை பேசும். ஏன் அவ்வளவு நாள் அது பேசுவதில்லை? அல்லாஹ் அதை அப்படி வைத்திருக்கின்றான். காது இருக்கின்றது, இந்த செவியை பற்றி பிரச்சனை கிடையாது, ஆனால் நாவை பற்றி பிரச்சனை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் எழுந்தவுடன் எல்லா உறுப்புகளும் நாவிடத்திலே மன்றாடுகிறது, கெஞ்சுகிறது, நாக்கு பாவா நாக்கு பாவா, நீங்க எதையாவது பேசி போடுறீங்க, அடியெல்லாம் எங்களுக்கு உழுது. எங்க ஹசரத் உஸ்தாத் ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க ஹதீஸ் பாடத்துல, அது இப்படிதான் சொல்லுமா, நாக்கு பாவா, நீங்க எதையாவது பேசிட்டு உள்ள போயிடுறீங்க, அடி பூரா எங்களுக்கு உழுது. ஹதீஸ் இது. அதனால கொஞ்சம் அடக்கி வாசிங்க, உள்ளேயே இருந்துக்கிடுங்க, சலாமத்தா இருப்போம் நாங்கள்லாம். நீங்க பேசிட்டு போயிடுறீங்க, ஏன்டா பேசுன அப்படின்னு சொல்லி யாரையும் நாக்க பிடிச்சி அடிக்கிறது இல்ல, அடிய பூரா நம்ம மேல கொடுக்கறான்.
அது கைப்படுது, கால்படுது, உடம்பெல்லாம் வலிக்குது, ஆனா நாக்கு மட்டும் சலாமத்தா உள்ளேயே இருக்குது. ஏன்னா திருப்பி திட்டணும்ல. அல்லாஹ் நாவை ஒரு அமானிதமாக மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றார். குழந்தை ஏன் பேசுவதில்லை என்றால், அது கருவில் இருக்கும் பொழுதும் கருவில் இருந்து வெளியே வந்ததற்கு பிறகும் அது முழுவதும் கேட்பதிலேயே தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறது. முழுசா கேட்குது, கேட்டுக்கிட்டே இருக்குது. அம்மா அம்மான்னு சொல்றாங்க, அத்தான்னு சொல்றாங்க, தங்கச்சின்னு சொல்றாங்க, தம்பின்னு சொல்றாங்க, மாமான்னு சொல்றாங்க, மச்சான்னு சொல்றாங்க, எல்லாத்தையும் கேட்குது. கேட்டு 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 உள்ளே வைத்துக் கொண்டு செவிப்புலனின் மூலமாக தன்னுடைய உள்ளத்திலும் தன்னுடைய அறிவிலும் அனைத்தையும் தேக்கி வைத்துக் கொண்டு அதற்கு பிறகு வெளிப்படுத்துகிறது. தாயினுடைய சப்தத்தை தாயினுடைய சப்தம் என்று அது அறிகிறது. அதற்கு யாரும் சொல்லித் தருவதில்லை, உங்க அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்லாம் சொல்றதில்லை. அது கரெக்டா தாயினுடைய சப்தத்தை கண்டுபிடித்து விடுகிறது. இது தந்தையினுடைய சப்தம் என்று கண்டுபிடித்து விடுகிறது. இருவர் அல்லாத அயலார் வரும் பொழுது இது வேறு ஒருவருடைய சப்தம் என்று அங்கு போக மறுக்கிறது. குழந்தை அதற்கு யாரும் சொல்லவில்லை, இது உன்னுடைய தாயின் சப்தம் புரிந்துகொள். இல்லை, அது அல்லாஹ்வுடைய அருள். எல்லாம் முடிந்ததற்கு பிறகு, அதற்கு பிறகுதான் அந்த நாவு திறக்கிறது. எனவேதான் இந்த நாவு ஒரு அமானிதம், எதையும் பேசாது நாவு, எல்லாவற்றையும் கிரகித்து வைத்துக் கொண்டு அதற்கு பிறகுதான் அது பேச ஆரம்பிக்கும். எனவேதான் அல்லாஹ் பேச்சை பற்றி சொல்லும் பொழுது உமா யல்ஃபிலு மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் பேசும் பொழுது கவனமாக பேசுங்கள், உங்களுடைய ஒவ்வொரு பேச்சையும் பதிவு செய்வதற்கு மலக்குகள் அமர்ந்திருக்கின்றார்கள். கேட்கலாம், கேட்கிறது ஒரு தவறு இருக்கட்டும், ஆனால் கேட்பதனால் உடனே குற்றம் எழுதப்படுவதில்லை, மொழிவதனால் உடனே குற்றம் எழுதப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில வார்த்தைகளை நீங்கள் அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, விவரம் தெரிந்தோ தெரியாமலோ பேசிவிடுவீர்கள். அல்லாஹ் அந்த பேச்சு நீங்கள் பேசினீர்கள் அல்லவா, உங்களுடைய வாயிலிருந்து வெளிப்பட்டதல்லவா, அந்த ஒரு வார்த்தையினால் அல்லாஹ் உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுவான். உங்களுக்கு தெரியாது, நீங்க தெரியாம தான் பேசியிருப்பீங்க, அந்த வார்த்தை உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடும். சில நேரங்களில் நீங்கள் ஒரு வார்த்தையை மொழிந்திருப்பீர்கள், அந்த ஒரு வார்த்தை நீங்கள் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ பேசியிருக்கலாம், அந்த வார்த்தை உங்களுக்கு நரகத்திற்கு கொண்டு போய்விடும் அப்படின்னு இமாம் சாஹிப் சொன்ன உடனே கபூல் செய்து கொண்டேன் அப்படின்னு மாப்பிள்ள சொல்றாரு. ஹராமாகி இருந்த ஒரு பெண் இவனுக்கு ஹலாலாகி விடுகின்றாள். ஒரே வார்த்தை தான், கபில் தூ, நான் உனக்கு திருமணம் முடித்து வைக்கின்றேன் என்று இவர் வலி சொல்லும் பொழுது அந்த மாப்பிள்ள கபில் தூ, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரே வார்த்தை தான், எங்கோ இருந்த ஒரு மனைவியை, எங்கோ இருந்த ஒரு பெண்ணை, ஒரு அந்நிய பெண்ணை இவனுக்கு மனைவியாக்கி விடுகிறது. தல்லாக்கு துக்கி, உன்னை நான் தலாக்கு விட்டு விட்டேன். ஒரே வார்த்தை தான் 1500 மைலுக்கு அப்பால இவ்வளவு போக வச்சிருக்கும். ஒரே வார்த்தை தான், லா இலாஹ இல்லல்லாஹ், ஒரு வார்த்தை தான் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடும். அல்லாஹுவை தவிர வேறவற்றையும் நான் கடவுளாக ஏற்றுக்கொள்கிறேன். ஒரே வார்த்தை தான் நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடும். தமிழிலே சொல்லுவார்கள், ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். ஒரே சொல் தான், அது வெல்லவும் செய்யும் கொல்லவும் செய்யும். எனவேதான் பேச்சுக்களை கவனமாக பேச வேண்டும். பிற மனிதர்களிடத்திலோ அல்லது மற்றவர்களை பற்றியோ பேசாமல் இருப்பது அதுதான் மிகச்சிறந்தது. ஒரு அறிஞர் சொல்லுவார், பேசுவது வெள்ளி என்றால் பேசாமல் இருப்பது தங்கம். மிக நல்ல செயல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுவார்கள், மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு மனிதன் இருந்தால், ஃபல் யகுல் கைரன், அவன் பேசினால் நல்லவற்றை பேசட்டும், அவுல் யஸ்மித், அல்லது வாயை பொத்திக்கிட்டு உட்கார்ந்திருக்கட்டும், பேசவே வேண்டாம். இன்றைக்கு பேச்சினால் தான் பல்வேறு விபரீதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. பேசினால் நல்லவற்றை பேச வேண்டும், இல்லை என்றால் பேசாமல் இருந்து விட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு முஸ்தலிக் என்ற ஒரு யூத கூட்டத்தை வெற்றி கொள்கின்றார்.
அவர்களிடத்தில் அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகு அவர்களிடத்திலே ஜகாத்தை வாங்குவதற்காக வேண்டி நபி அவர்கள் அந்த கூட்டத்தாரிடத்திலே பேசுகின்றார்கள். அவர்களும் ஜகாத்தை கொடுப்பதற்கு ஒத்துக்கொள்கின்றார்கள். ஜகாத்தை நாங்கள் கொடுத்து விடுகின்றோம். அந்த கூட்டத்தாருடைய தலைவருடைய பெயர் ஹாரிஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலீது பின் உக்பா என்ற ஒரு சஹாபியை அவர்களிடத்திலே ஜகாத்தை வசூலிப்பதற்காக வேண்டி அனுப்பி வைக்கின்றார். இந்த சஹாபியும் போறாங்க. அந்த கூட்டத்தினர் பொதுவாக யூதர்களுடைய கூட்டம் எப்படி இருக்கும் என்றால், அவர்கள் ஒரு பெரிய அரண்மனை போன்று ஒன்றை கட்டிக்கொள்வார்கள், கோட்டை கட்டிக்கொள்வார்கள். அதற்கு உள்ளே அவர்களுடைய முழு வசிப்பிடங்களும் இருக்கும். சாதாரணமாக இங்கு ஒரு வீடு அங்கு ஒரு வீடு மற்றவர்களோடு கலந்து அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு கூட்டமாக தான் இருப்பாங்க. அதற்கு கோட்டை இருக்கும், அதற்கு மதில் கதவுகள் மதில் சுவர்கள் இருக்கும், அதோடு சேர்ந்து கதவு இருக்கும், பாதுகாப்பாக இருப்பார்கள். எல்லா நேரமும் பயந்தவங்க அவங்க. அன்னைக்கு அப்படிதான் இருந்தாங்க, இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. அன்றைக்கு கோட்டை மதில் சுவர்களால் பாதுகாக்கப்பட்டது என்றால், இன்றைக்கு ஆயுதங்களால் தங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சஹாபி உள்ள போறாங்க, மதில் சுவர் அந்த கதவை திறந்து விட்டு உள்ளே செல்கின்றார்கள். அங்கிருந்து எல்லாரும் வாராங்க. ஹாரிஸினுடைய தலைமையிலே ஒரு பெரும் கூட்டம் வருகிறது. இந்த சஹாபி பயந்துட்டாங்க, திரும்பி ஓடி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க அனுப்புனீங்க, நானும் பரவாயில்லைன்னு போனேன், எல்லாரும் என்னை கொல்றதுக்கு வராங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தூக்கி வாரி போட்டது. உடனே ஒரு படையை தயார் செஞ்சாங்க. பனு முஸ்தலிக்குடைய கோத்திரத்தாரிடத்திலே படையெடுப்பு நடத்தி அவர்களை வென்று வருவதற்காக வேண்டி, இங்கிருந்து நீங்கள் படையெடுத்து செல்லுங்கள் என்று ஒரு பெரும் படையை தயார் செய்து இங்கிருந்து அனுப்புவதற்கு ஆயத்தமாகி விட்டார்கள். அங்கிருந்து ஹாரிஸ் வரார், அந்த கூட்டத்தினுடைய தலைவர் வரார். யார சூழல்லா, எங்களுக்கு எதிராக நீங்கள் படை அனுப்புவதாக கேள்விப்பட்டோம், என்ன காரியம், என்ன செஞ்சிட்டோம்? நான் அனுப்பிய ஜகாத்தை வசூலிக்கக்கூடியவர் உங்களிடத்திலே வரும்பொழுது, உம்மால் அந்த ஆமில் உங்களிடத்திலே வரும்பொழுது நீங்கள் அவரை திருப்பி அனுப்பினீர்களாமே, அவரை கொல்வதற்கு வந்தீர்களாமே, அதனால் தான் நான் இங்கிருந்து படை தயார் செய்து அனுப்பவிருக்கின்றேன். ஹாரிஸ் சொன்னாரு, பாவா, ஜகாத்தையெல்லாம் எடுத்துட்டு அவற்றை கொடுக்கறதுக்கு வந்தோம், நாங்க கொல்ல வந்தோம் சொல்லி அவர் உங்கள்ட்ட வந்து சொல்லிட்டாரு. அல்லாஹ் உடனே தான் அந்த ஆயத்தை இறக்கணும். يا ايها الذين امنوا ان جاءكم فاسق بنبأ فتبينوا ان تصيبوا بجهاله فتصبحوا على ما فعلتم نادمين. உங்களிடத்திலே யாராவது ஒருவர் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தீர விசாரியுங்கள். அப்படி விசாரிக்காமல் மற்றவர்களுக்கு நீங்கள் அதை ஃபார்வர்ட் செய்தால் வாட்ஸ்அப்ல வருது. சுபஹானல்லாஹ், 100 வருஷத்துக்கு முன்னால மௌத்தா போனவனை பத்தி எல்லாம் போடுறான். ஏற்கனவே அந்த பையன் கிடைச்சிட்டான், அந்த பையனை இன்னும் கிடைக்கல, உடனடியாக பகிருங்கள். அதுல போடுற அந்த ஹெட்டிங்க பாத்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுவீங்க. சீக்கிரமா ஹார்ட் அட்டாக் வந்துடும் வராதவனுக்கு. அப்படியெல்லாம் பதிவு இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க. உடனே நம்மளும் என்னன்னு தான் பார்ப்போம். இப்படிப்பட்ட ஒன்றை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீர்கள். எதை எதையோ லைக் செய்கின்றீர்கள், இதை லைக் செய்யக்கூடாதா? அறிந்தது அறியாதது, தெரிந்தது தெரியாதது, எந்த விசாரணையும் இல்லாமல் கூட இப்ப வாயால சொல்றது இல்ல, இப்ப வாட்ஸ்அப்ல பரப்புற, எந்த விசாரணையும் கிடையாது, உடனே இங்க இருந்து அனுப்பிடுறது. இதுக்கு முன்னால இவ சமீபத்தில் கலைஞர் இறந்து போயிட்டாரு, அவரை பல தடவை வாட்ஸ்அப்ல மூத்தாக்கிருக்க. அதே போல நாவூரணிபா, அவங்களும் இப்ப இறந்துட்டாங்க, வஃபாத் ஆகிட்டாங்க, இன்னால் இல்லாஹி வின்னா இலைஹி ராஜிஊன். அவரையும் சொல்லொண்ணாதவை மூத்தாக்கிருக்கிறாங்க. எதுல? எல்லாம் வாட்ஸ்அப்ல. எந்த அளவுக்குன்னா ஜனாசாவையே ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சு போட்டுறாங்க. அதுக்கு பக்கத்துல நிறைய பேர் சொந்தக்காரவங்க எல்லாம் நிக்கிற மாதிரி, மிக பெரும் அரசியல் புள்ளிகள்லாம் நிக்கிற மாதிரி போட்டு அனுப்பி அங்கிருந்து ஒரே போன். என்ன இறந்துட்டாங்களா? ஒண்ணுமே இல்லை. கடை அடைச்சிருக்கிறாங்க, பஜாரை க்ளோஸ் பண்ணி இருக்கிறான், இவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இது எல்லாம் எதுல பரப்பப்படுதுன்னா இதுலதான். அல்லாஹ் அதை சொல்லுகின்றான், யா யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபயின் ஃபத்தபய்யனு
நீங்கள் அதை தீர விசாரியுங்கள். ஏதாவது ஒரு செய்தியை கேட்டா கூட உடனே நம்பாதீங்க. உங்களுக்கு தெரிந்தவர் ஏங்க உங்களை பத்தி அவர் இப்படி சொல்லிட்டு இருக்காருங்க அப்படின்னு வந்து லேசா சொல்லி விட்டு போயிடுவார். இவருக்கு உடனே உள்ளமெல்லாம் விரோதத்தால் நிரம்பிவிடும். அவரை கண்டு பேசவும் மாட்டார், அவர்கிட்ட என்னன்னு கேட்கவும் மாட்டார். அவர் சலாம் சொன்னா அந்த பக்கம் மூஞ்சியை திருப்பிட்டு போயிடுவாரு. அவர் சொன்னாரா இல்லையா ஒண்ணும் தெரியாது. ஏன் ஒரு போன் அடிச்சு ஏங்க இப்படி வந்து ஒருத்தர் சொல்றாருங்க, நீங்க சொன்னீங்களா கேட்டா என்ன தப்பு? அவர் வேற ஏதாவது சொல்லியிருப்பார். இவர் அவரை பத்தி தவறாக சொன்னதாக இந்த மனிதரிடத்திலே சொல்லி இரண்டு நபர்களுக்கு மத்தியிலே சண்டையை மூட்டி விடுவார்கள். இது சாதாரண இரு நபர்களுக்கு மத்தியில் அல்ல, கணவன் மனைவிக்கு மத்தியில் கூட சண்டையை மூட்டி விடுவார்கள். கணவன் மனைவிக்கு மத்தியில் கூட சண்டையை மூட்டி விடுவார்கள். முஹம்மது பின் சலமா என்ற ஒரு சஹாபி, அவற்றை ஒரு அடிமை இருந்தார். அந்த அடிமையை பஜார்ல கொண்டு போய் விற்கும் பொழுது ஒருத்தர் அந்த அடிமையை வாங்க வராரு. அப்ப முஹம்மது பின் சலமா ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இவரை வாங்காதீங்க. வாங்கலாம், ஆனா ஒரே ஒரு குறை இவற்றை இருக்குது, இவர் கோல் சொல்லுவார். இவரு கோல் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, கோல் சொல்றதுனா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். கோல் சொல்றது இருக்கிறதுலேயே மிக பெரும்பாவம். வலீது பின் முகைரா என்ற ஒருவரை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடுமையாக விரோதித்துக் கொண்டவர். நபி அவர்களுடைய எதிரிகளில் ஒருவரை பற்றி இவ்வளவு பெரிய வியாக்கியானத்துடன் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஆயத்து இறக்கி இருக்கிறது வலீது பின் முகைராவை பத்தி தான். என்ன சொல்றான்? அவனுடைய தீய பண்புகளை பற்றி சொல்லிக் கொண்டே வருகின்றான். என்பதாக அல்லாஹ் அவனுடைய பண்புகளை பற்றி சொல்லி, தீய பண்புகளை பற்றி சொல்லிக் கொண்டே வருகின்றான். நலவுகளை இவன் தடுப்பான். அதில் ஒரு பண்பு என்ன தெரியுமா? நமீம் என்று சொல்லுகிறான். இவன் ஒரு கோல் சொல்லக்கூடியவன். கோல் சொல்லுவது என்பது பெரும்பாவம், பெரும்பாவம். கோல் சொல்லுவதற்கும் புறம் பேசுவதற்கும் மத்தியிலே ஒரு சின்ன வித்தியாசம். புறம் பேசுவது ஒருவரை பற்றி அவர் இல்லாத நேரத்திலே இன்னொரு இடத்துல சொல்லுவது, அவ்வளவுதான். நம்மாம் இருக்கிறான இந்த நமீம், மஷாயி, மஷா என்ற ஒரு வார்த்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இவன் மற்றவர்களை பற்றி கேடான விஷயங்களை பரப்பிக்கொண்டே அலைவான். இங்க கொஞ்ச நேரம் இருந்து ஒரு தண்டை சொல்லுவான், அப்புறம் அந்த டீ கடையில போய் ஒரு தண்டை சொல்லுவான், பள்ளியாசல்ல வரும்போது நாலு பேர்கிட்ட சொல்லுவான், ஒது செஞ்சுட்டு இருக்கும்போது பேசுவான். கேட்டீங்களா? ஒது செய்யறது விட்டுட்டு இவன் கேட்பான். ஏன்னா அதுல ஒரு டேஸ்ட், சொல்லு விட்டுட்டு கேட்பான். ஒது செய்யறதெல்லாம் நிறுத்திட்டு ஏன் ஒது செய்யுங்களேன், நின்று முதல்ல சொல்லுப்பா. ஏன்னா அடுத்தவனை பத்தி சொல்லி அதை கேட்கறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். சில பேருக்கு பேரே வச்சிருப்பாங்க, டே வராண்டா தினத்தந்தி, மிந்தியெல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான், அப்புறம் பிபிசின்னு சொன்னாங்க, இப்போ வாட்ஸ்அப்னு சொல்லலாம். ஏன்னா பரப்புவதில் முன்னணியில் நிற்கிறது ஊடகங்களை விட இந்த சமூக ஊடகங்கள் தான் முன்னணியில் நிற்கின்றன. அதே போல வலீது பின் முகைராவை பற்றி அல்லாஹ் கெட்ட செயல்களை, எவ்வளவு கெட்ட செயல்கள் தெரியுமா? குர்ஆனில் அப்படிப்பட்ட ஒருவனை அல்லாஹ் சொல்லவே இல்லை. அதனை பற்றி சொல்லும் பொழுது பஅத தாலிக ஜனீன், அவன் ஹராத்துல பிறந்தவன் சொல்றான். அந்த மனிதனை வலீது பின் முகைராவை அல்லாஹ் குர்ஆனில் இன்னொருவரை பற்றி இப்படி சொல்லவே இல்லை. கோல் சொல்லக்கூடியவன் அவன் ஹராத்தில் பிறந்தவன். எவ்வளவு எவ்வளவு மோசமான ஒரு வார்த்தை. இந்த பண்புகளோடு கோல் சொல்லக்கூடிய பண்பையும் அல்லாஹ் இணைத்து சொல்கின்றான் என்று சொன்னால் அது எவ்வளவு கெட்ட செயல். நம்ம எத்தனை பேர் அதை செய்து கொண்டிருக்கின்றோம்? சற்று நாம் கவனித்து பார்க்க வேண்டும். அவனுக்கே சந்தேகம் வந்துருச்சு. தஃப்ஸீர்ல எழுதுறாங்க, இவனுடைய 18 வயது வரை முகைரா இவன் தான் தன்னுடைய மகன், வலீது தன்னுடைய மகன் என்று சொல்லவே இல்லை. முகைரா தான் தந்தை. 18 வயது வரைக்கும் சொல்லவில்லை, அதற்கு பிறகுதான் இவன் என்னுடைய மகன் என்று சொன்னார். அதற்கு பிறகு மண்டலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விட்டான். இவன் ஹராம்ல பிறந்தவன், ஹலால்ல பிறந்தவன் இல்ல, ஒரு கணவன் மனைவிக்கு பிறந்தவன் அல்ல. அந்த நபர் அவருடைய தாயிடத்திலே உடனே ஓடி போய் கேட்கின்றார், முகம்மது இப்படி சொல்றார உண்மையா என்று கேட்கும் பொழுது அந்த தாய் அதனை ஏற்றுக்கொள்கின்றான். மறுக்க முடியாது, கியாமத்து வரைக்கும், கியாமத்து வரைக்கும் மறுக்க முடியாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கிட்டான். அந்த பண்புகளோடு கோல் சொல்லும் பண்பையும் அல்லாஹ் சேர்த்து சொல்லுகிறான். அல்லாஹ் என்ன சொல்றான் அந்த இடத்துல? ஃபாசிகும் பினபின், ஏதாவது ஒரு மனிதர் இப்படிப்பட்ட, அந்த மனிதரை சொல்லும் பொழுது அவன் ஒரு பாவி,
ஒரு கெட்ட மனிதன் இப்படி ஒரு செய்தியை உங்களிடத்திலே சொன்னால் ஃபத்தபையனு, அது தீர விசாரிங்க. அப்படி தீர விசாரிக்காம நீங்க ஒன்னு செஞ்சிட்டீங்க, ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீ, அறியாமையினால் அந்த கூட்டத்தினருக்கு நீங்கள் ஏதேனும் கேடு செய்து விட்டால் பிறகு நீங்கள் கையை பிசைந்து கொண்டு வருத்தப்படுவீர்கள், ஆஹா தெரியாம செஞ்சிட்டமே. தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, பல்லுடைவதும் பல்லக்கில் ஏறுவதும் நாக்கால தான், பல்லு போறதும் நாவால தான், பல்லக்கில் ஏறுறதும் நாவால தான். எத்தனையோ உயர்ந்த விழுமியங்களை கொண்ட அரசுகள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நாவால், எத்தனையோ ஆட்சிகள் இறக்கப்பட்டிருக்கின்றது இந்த நாவால். 15 லட்சம் சொல்றேன் போடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஓட்டு போட்டது இந்த நாவால தான், இல்ல அது சும்மா சொன்னேன் அப்படின்னு சொன்னதும் இந்த நாக்கால தான், இறங்கினது 5 மாநிலத்தில் உளுந்தது இந்த நாக்கால தான், இந்த நாவால் தான் எல்லாமே நடைபெறுகிறது, ஆட்சியை ஏற்றுவதும் இறக்குவதும் இந்த நாவும். எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், முடிந்த வரைக்கும் இந்த நாவால் நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்களையும் நீங்கள் சொல்லுங்கள், இல்லை என்றால் மாட்டிக்கொள்வீர்கள். இந்த நாவு அப்படிப்பட்ட மோசமான ஒன்று, நாவினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விபரீதம். தாவூஸ் என்ற பெரியார் சொல்லுகின்றார், லிசானி சபு, என்னுடைய நாக்கு ஒரு அடங்காத விலங்கு, அதை நான் திறந்து விட்டால் அது என்னையே சாகடித்து விடும், அது என்னையே கொன்னுடும். எனவேதான் நாவை பற்றி மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரும் கடமை நமக்கு இருக்கிறது. ஒரு சஹாபி உங்களுக்கு தெரியும், சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை கூஃபாவிற்கு ஆளுநராக நியமித்தார். அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஒரு மனிதர் கூறுகிறார். அந்த மனிதருடைய பெயர் உசாமத் பின் கத்தாதா, ரொம்ப அதிகமாக சொல்லிடுறார். அதில் 3 குற்றச்சாட்டுகள் மிக முக்கியமானவை. இவர் நீதமாக இருப்பதில்லை, பள்ளிவாசலுக்கு ஒழுங்கா தொழுக நேரத்துக்கு வருவதில்லை, தனக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டும் அரசு பதவியை கொடுக்கின்றார் என்று 3 குற்றச்சாட்டுகளை அவர் கூறுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பணியிலிருந்து எடுத்துவிட்டு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த ஆளுநருடைய பதவியிலே நியமித்து விசாரித்து வர சொல்கின்றார்கள். விசாரிக்கும் பொழுது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என்பது நிரூபணமாகிறது. சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரொம்ப பெரிய மன வருத்தம் ஏற்பட்டுவிட்டது, என்ன இந்த மாதிரி இவர் பண்ணிட்டார அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தம் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல நின்று அவரை அழைத்து சொல்கின்றார்கள், நீ பேசியது மிகவும் தவறு, இதை வாபஸ் வாங்கிக்க, இதை திரும்பி நீ வாங்கிக்க. அவர் வாங்க மாட்டேன், நீ 3 விஷயங்களை வைத்து என்னை நீ குற்றம் சாட்டினாய், நான் 3 விஷயங்களை வைத்து உன் மீது லானத்து செய்கின்றேன். சஹாபி அப்படின்னு அல்லாஹ் இடத்துல கையேந்திட்டாங்க, யா அல்லாஹ் ஃபாத்தில் உமர், இவருடைய வாழ்நாளை நீடித்துக் கொடு, வாத்தில் ஃபக்ரா, இவருக்கு நீண்ட வறுமையை கொடு, வர்ரிமுஹுல் ஃபிதன், குழப்பங்களுக்கு உள்ளேயே இவரை நீ உள்ளேயே மூழ்கடித்து விடு. என் மீது இவர் 3 குற்றச்சாட்டு சொன்னார், நான் இவர் மீது 3 சாபங்களை தருகின்றேன் என்று ரொம்ப ரொம்ப நேரத்திற்கு பிறகு, ரொம்ப பெரிய கவனத்திற்கு பிறகு ஹஜ்ரத் சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதை சொன்னார்கள். அப்துல் மலிக் பின் உமேர் என்ற ஒருவர் இவரை பார்த்ததாக சொல்கிறார், நான் அவரை பார்த்தேன், அவர் மிக நீண்ட நாள் வாழ்ந்தார். எந்த அளவிற்கு இருந்தது என்றால் அவருடைய புருவ முடிகள் வளர்ந்து அது அவருடைய கண்ணை மறைத்தது. அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நீண்ட வாழ்க்கையை கொடுத்தான், ஆனால் அந்த நீண்ட வாழ்க்கையில் கடுமையான வறுமையை கொடுத்தான். தெருக்களிலே இவர் பிச்சை எடுத்துக்கொண்டு அலைந்தார். யாராவது பெண்கள் சென்றால் அவர்களுடைய இடுப்புகளை குத்துவார், எல்லோரும் சேர்ந்து இவரை அடிப்பார்கள். இந்த குழப்பங்களிலேயே இவருடைய வஃபாத் மௌத் ஏற்பட்டது என்று அந்த அந்த அதை அறிவிக்கக்கூடிய அந்த மனிதர் சொல்லுகிறார். கவனித்து பாருங்கள், ஒரு சொல் நாவிலிருந்து வெளிவரக்கூடிய சொல்
அல்லாஹ்வினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அது அப்படியே உண்மையாகும். எனவேதான் நம்முடைய பிள்ளைகளை பேசும் பொழுது கூட சாபமான வார்த்தைகளால் பேசக்கூடாது. நபி அவர்கள் பெண்களை அதிகமாக நான் நரகத்திலே பார்த்தேன் என்று சொல்லும் பொழுது அதற்கு காரணத்தை இப்படி சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக லேனத்து செய்கின்றீர்கள், உங்களுடைய கணவன்மார்களுக்கு மாறு செய்கின்றீர்கள். லேனத்து என்ன? இப்படிதான் பெத்த பிள்ளை, அது பெத்த பிள்ளைன்னு கூட தெரியாது, ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டால் நாசமா போவேன். நீ ஏன் தான் இப்படி பண்றீங்க? சொல்லக்கூடாது. சமீபத்தில் ஒரு டாக்குமெண்டரி ஃபிலிம் ஒன்று பார்த்தேன், ஒரு டிஸ்கவரியில் அறிவியல் பூர்வமாக இரண்டு செடிகளை ஒருவர் வளர்க்கின்றார். ஒரு செடிக்கு பக்கத்தில் போய், ஆஹா என்ன அற்புதமான செடி, நீ எவ்வளவு அழகா, நீ பசுமையா இருக்கிற, உன்னுடைய பூக்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அந்த செடியை நல்ல புகழ்ற, தண்ணி ஊத்துறாரு, உரம் போடுறாரு, எல்லாம் செய்யறாரு. அதே பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிக்கு, நீ நாசமா போவ, இனிமேல் நீ ஒழுங்கா இருப்பியா, நீ உருப்படாம போவ, ஆனா அதுக்கும் தண்ணி ஊத்துறாரு, எல்லாம் செய்யறாரு. சில நாட்களுக்கு பிறகு இவர் புகழ்ந்த அந்த செடி செழுமையாக வளர்கிறது, இவர் சாபம் விட்ட செடி கருகி போகுது. இது அறிவியல் ரீதியான உண்மை. செடிகளுக்கே இப்படிப்பட்ட நிலைகள் இருக்கின்றது என்றால் மனிதர்கள் எவ்வளவு பாதிப்படைவார். எனவேதான் ஹதீஸ்களிலே வருகிறது, உங்களுடைய பேச்சுக்களை கவனமாக பேசுங்கள், உங்களுடைய பேச்சுக்களுக்கு சுற்றி இருக்கும் மலக்குகள் ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஜும்மாவுடைய நேரத்தில் ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் நீங்கள் துஆ செய்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். மிக குறுகிய நேரம், மலக்குகள் ஆமீன் சொல்கின்றார்கள், அல்லாஹ் கபூல் செய்து விடுகின்றார். அந்த நேரங்களை பற்றி சொல்லும் பொழுது பல்வேறு ஹுக்கமாக்கள், உலமாக்கள் பல்வேறு விதமான அபிப்பிராயங்களை சொல்கின்றார்கள். அதில் மிகச்சிறந்த அபிப்பிராயமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது இரண்டு ஹுத்பாவிற்கும் இடைப்பட்ட நேரம். ஆனால் ரொம்ப நேரம் உட்கார முடியாது, அப்படின்னா கொஞ்ச நேரம் நீங்கள் இறீங்களா சேர்த்து, நாங்கள் எல்லா துவாவும் செஞ்சிடறோம், ரொம்ப நேரம் உட்கார முடியாது. அந்த நேரத்தில் நமக்கு என்ன துவா இருக்கின்றதோ அந்த துவாவை ஓதுவோம், அல்லாஹ்விடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படும். கோல் சொல்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே வெளிப்படையாகவே நாற்றம் அடித்துக் கொண்டிருந்தது, வெளிப்படையாகவே நாற்றம் அடித்துக் கொண்டிருந்தது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இரண்டு பெண்கள் ரமலானுடைய காலங்களிலே நோன்பு வைப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டார்கள். அவர்களை அழைத்து நபி அவர்கள் இரண்டு பாத்திரங்களை கொடுத்து வாந்தி எடுக்க சொன்னார்கள். அதில் எலும்பும் சதையுமாக வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மனிதர்களை பற்றி நீங்கள் புறம் பேசி இருக்கின்றீர்கள், எனவேதான் உங்களுடைய நோன்பு சிரமமாகிவிட்டது. சில பேர்களிடத்தில் கேட்டாங்களா, அன்னைக்கு அந்த மாதிரி நாத்தம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு, இன்னைக்கு அந்த மாதிரிலாம் நாத்தம் எடுக்கிறது இல்லையே, இன்னைக்கு அப்படி இல்லையே, புறம் பேசினா மணக்குது, கோல் சொன்னா மணக்குது, எல்லாரும் இன்னும் சொல்லுங்க இன்னும் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்கறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கிறது. அப்ப அந்த அறிவாளி புத்திஜீவி அவர் பதில் சொன்னாராம், இப்போது மனிதர்களுடைய மூக்கு புறம் பேசிய நாற்றத்தால், கோல் சொன்ன நாற்றத்தால் நிரம்பி விட்டது, இப்ப அதெல்லாம் மணக்கத்தான் செய்யும். புரியலையா? தோல் மண்டிக்கு நீங்க போங்க, முதல்ல யாரையாவது போனீங்கன்னா, அப்பா என்ன இந்த நாத்தமா இருக்குதும்பாங்க, அங்கேயே வேலை செய்யறவற்றை கேளுங்க, சுபஹானல்லாஹ் என்ன மனமா இருக்கு. அவருக்கு அதான் காசு. சாக்கடை அள்ளுபவனுக்கு அந்த அள்ளக்கூடிய சாக்கடை நாறுவதில்லை, மணக்கிறது. நமக்கு வெளியே இருந்து பார்க்கும் பொழுது நாறுகிறது. அப்படி நம்ம புறம் பேசி கோல் சொல்லி மூக்கு பூரா நாத்தத்தால் நிறைஞ்சிருச்சு, இனிமேல் அது நாத்தமே அடிக்காது. ஏன்னா எல்லா இடங்களிலும் அதுதான் பரவி இருக்கின்றது. சமூக ஊடகங்கள் வந்ததற்கு பிறகு நாவினுடைய வேலையை அது எடுத்துக்கொண்டது. நாவினுடைய வேலையை அது எடுத்துக்கொண்டதன் காரணமாக அதிலும் கவனமாக இருக்க வேண்டும். யாரையாவது பற்றி தவறான செய்திகள் நாம் செய்வதென்றால் உடனடியாக அதை உடனே ஷேர், எவன் தான் கண்டுபிடிச்சானோ அந்த ரெண்டு பட்டனை ஷேர், டக்குன்னு தட்டி விட்டு எல்லாருக்கும் அடி. அது உண்மையா பொய்யா எதையுமே கேட்கறது கிடையாது. ஒன்றை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த நாவுதான் ஒரு மனிதனை நரகத்திலிருந்து பாதுகாக்கும், இந்த நாவுதான் ஒரு மனிதனை நரகத்திலும் கொண்டு போய் சேர்க்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியினுடைய ஒரு வாசலை பார்த்து சொன்னார்கள், இப்பொழுது இந்த வாசலிலே சொர்க்கவாசி ஒருவர் உள்ளே நுழைய போகின்றார் அப்படின்னா. நபி அவர்கள் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் சொன்ன பல சஹாபிகள் அந்த நேரத்திலே நடமாடிக் கொண்டிருந்தார்கள். எவ்வளவு பெரிய கொடுப்பினர்,
சொர்க்கவாசியை பார்க்கறது. நம்ம யாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சர்டிபிகேட்டே கொடுக்கறாங்க ஒரு சஹாபிக்கு. இந்த வாசல் வழியாக ஒருவர் வருவார், அவர் சொர்க்கவாசி அப்படின்னாங்க. சொர்க்கவாசியை பார்க்கறதுக்கு ஆசையா இருக்குமா இருக்காதா? மிக பெரும் கூட்டம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அவர் யார்? அந்த வாசல் வழியாக அப்துல்லாஹி இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளே வருகின்றார். முதல்ல ஒரு பெரிய யூத மார்க் அறிஞராக இருந்து அதற்கு பிறகு இஸ்லாத்தை தழுவி கொண்டவர்கள் உள்ள வராங்க. பார்த்துக்கிட்டாங்க சஹாபாக்கள். அந்த நேரத்தில் கேட்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க என்ன நன்மையை செய்றீங்க, உங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசின்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், அப்படி ஒன்றும் என்னிடத்தில் நன்மை இருப்பது கொண்டு எனக்கு தெரியவில்லை. நான் ஒன்றும் பெரிய அமல்லாம் செய்யலை, ஒரே ஒரு செயல், நல்ல செயல் செய்திருப்பதாக நானே நினைத்துக் கொள்கின்றேன். என்னவென்றால், மற்றவர்களை பற்றிய எந்த கெட்ட எண்ணமும் என்னுடைய மனதில் நான் வைத்துக் கொள்வதில்லை. எவ்வளவு பெரிய விஷயம்! ஒரு மனிதரை பற்றி கெட்ட எண்ணம் உள்ளே வந்ததற்கு பிறகுதான் நாவு அதனுடைய மொழிபெயர்ப்பாளராக வேலை செய்கிறது. எந்த மனிதரை பற்றியும் கெட்ட எண்ணத்தை நம்முடைய உள்ளத்திலே நாம் வைத்துக் கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக நம்முடைய நாவு அதை மொழியாது. எனவேதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா நேரங்களிலும் தன்னுடைய வாயிலே கூழாங்கற்களை போட்டு வைத்திருப்பார்களாம், என்னுடைய நாவை நான் வெளியே சொல்லி ஏதாவது அபத்தம் வந்து விடக்கூடாது என்று. சஹாபாக்களுக்கு எவ்வளவு பெரிய பேணிக்க பாருங்க, கூழாங்கல்ல தூக்கி வாயில போடுறது ஒண்ணும் இல்ல, கொஞ்சோண்டு ஒரு கை நிறைய தண்ணியை எடுத்து நீங்க ஜும்மா தொழுதுட்டு போகும் பொழுது வாயில வச்சுட்டு வீடு வரைக்கும் அதை கொண்டு போய் சேர்த்துருங்க பார்ப்போம். முடியாது. அதை எடுத்து வாசலுக்கு போகும்போதே பொத்துன்னு போட்டுருவீங்க, துப்பிடுவீங்க. இவர்கள் தங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே கூழாங்கல்லை தேவையல்லாத நேரத்தில் வாழ்க்கை முழுவதுமே கூழாங்கல்லை வாயில் வைத்திருந்தார்கள் என்றால் நபியினுடைய ஒரே ஒரு சொல்லுக்காக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தேவையற்ற விஷயங்களை நீங்கள் பேசாதீர்கள், தேவையற்ற விஷயங்களை பேசாதீர்கள். அந்த நேரத்தில் அமைதியாக இருந்தது. கேட்பதை அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும், பேசுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துன்பம் என்னவென்றால், பேசுபவர்கள் அதிகமாகி விட்டார்கள், கேட்பவர்கள் குறைந்து விட்டார்கள். இதை எப்படி கட்டுப்படுத்துறது? சிறி சுஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதற்கு ஒரு வழியை நமக்கு சொல்லுகின்றார்கள். எப்படி இதை கட்டுப்படுத்துறது? அவங்க ஒரு அழகான வழி சொல்றாங்க. இரண்டு விஷயங்களுக்கு வழி சொல்கின்றார்கள். முதலாவது, கபரையும் மௌத்தையும் அதிகமாக நினையுங்கள். மிகவும் சாதாரண ஒரு பொருளை கொண்டு நீங்கள் உலகத்தில் வாழ பழகிக் கொள்வீர்கள். ரொம்ப லேசான ஒரு பொருளை, எளிமையான ஒரு பொருளை, எளிமையான வாழ்க்கையை வாழ்வதற்கு நீங்கள் உலகத்தில் பழகிக் கொள்வீர்கள். அதற்கு காரணம், கபரையும் மௌத்தையும் அதிகமாக நினைவு கொள்ளுங்கள். மௌத்தை நினைச்சு பாருங்க, கபரை நினைச்சு பாருங்க. அங்கே போய் நம்ம படுக்க வேண்டியது இருக்கு, எந்த ஏசி இருக்கும், எந்த வேலைக்காரன் இருப்பான், எந்த சுடு தண்ணி வரும், பாத்ரூமுக்கு எங்கே போகிறது? அந்த இடத்தில் புழு பூச்சிகளும் இருட்டும் மலக்குகளும் நிறைந்த ஒரு இடத்திலே நாம் போக போகின்றோம். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இத்தனை வசதிகளும் நமக்கு தேவையா என்ற எண்ணம் உள்ளத்திலே பிறந்துவிடும். மௌத்த நினைச்சு பாருங்க, இன்னும் கொஞ்ச நாளையில் மௌத்தாக கூடிய இந்த உடல், இதற்கு ஏன் இவ்வளவு சுகம்? வாழ்க்கை எளிதாகிவிடும், வாழ்க்கை எளிதாகிவிடும். இரண்டாவது, உங்களுடைய பேச்சுக்கும் உங்களுடைய செயலுக்கும் மத்தியிலே நீங்கள் எடை போட்டு பாருங்க. நாம் பேசுவது அதிகமா, செய்வது அதிகமா? செயல் குறைந்து பேச்சு அதிகமாக இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தவறான பாதையை நோக்கி, கெட்ட பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றீர்கள். இந்த தவாசுன், இந்த தராசில் நீங்கள் உங்களுடைய செயலையும் பேச்சையும் எடை வைத்து பாருங்கள். இதில் பேச்சு அதிகமாக இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நரகத்திற்கு பாதை அமைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். தானாகவே உங்களுடைய பேச்சு குறைந்து செயல் அதிகமாகும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்மை வாழ்க்கையில் அதிக செயல்படக்கூடியவர்களாகவும் குறைந்த பேச்சுடையவர்களாகவும், குறிப்பாக புறம் கோள் இவைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்களாகவும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஆக்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.